வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹிஸ்ட்ரி சொல்யூஷன். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2018 ஜூனியர் அசிஸ்டன்ட் அண்ட் டைப்பிஸ்டோட கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன பார்க்க போறோம்னா, நம்ம நேற்று பார்த்துட்டு இருந்த அதே சொந்த மாவட்டத்தில் வேலை கிடைக்கிறதுக்கு யாருக்கு லெட்டர் எழுதணும். அதில் நம்ம கொஞ்சம் டிபார்ட்மெண்ட்ஸ் தான் பார்த்தோம். பேலன்ஸ் டிபார்ட்மெண்ட், அதாவது சிஜிஎஃப் அப்படின்னு லெட்டரில் ஸ்டார்ட் பண்ணுற டிபார்ட்மெண்ட்ஸோட அட்ரஸஸ், அது எங்கே இருக்குது, எப்படி எழுதணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபர்தர் அந்த வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோஸ்க்குள்ள போகலாம். இப்போ நேற்று வரைக்கும் நம்ம கமர்ஷியல் டிபார்ட்மெண்ட் வரைய பார்த்தோம். இன்னைக்கு பார்க்க போகிற டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, காலேஜ் அண்ட் எஜுகேஷன், கவர்மெண்ட் சீஃப் எலக்ட்ரிக்கல் ஸ்கில் டிபார்ட்மெண்ட், நெக்ஸ்ட் சர்வீஸ்மேன் வெல்ஃபேர், எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங், அப்புறம் அதில் எம்ப்ளாய்மெண்ட் விங், அது ட்ரைனிங் விங், அதுக்கப்புறம் ஃபயர் ரெஸ்கியூ, அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட். இது ஃபாரஸ்ட் நிலவில் ஃபாரஸ்ட்டும் போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் டெப்டி ரெஜிஸ்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, என்வி நடராஜன் மாளிகை, 170 பெரியார் இவிஆர் ஹை ரோட், கீழ்ப்பாக்கம், சென்னை. காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஜாயின் டைரக்டர் பர்சனல் பேரில் சொல்லியிருக்காங்க. இவர் தான் அப்பாயின்மெண்ட் அத்தாரிட்டி. நான் வந்து இந்த முன்னாடி கொடுத்துருக்க ஒவ்வொன்றும் கொஞ்சமே டிஃப்ரெண்ட் ஆகுது. என்ன ஏன் ஆகுதுன்னா, இப்போ தமிழ்நாடு மினிஸ்ட்ரியல் கேடரோட ரூல்ஸ் படி பார்த்தீங்கன்னா, இந்த ஜூனியர் அசிஸ்டன்ட் அந்த டைப்பிஸ்ட் வந்து அப்பாயின்டிங் அத்தாரிட்டி வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் வேறு வேறு ஆளுங்க. ஒரு சிலரில் வந்து டைரக்டர் இருப்பாங்க, ஒரு சிலர் ஜாயின் டைரக்டர் இருப்பாங்க, அந்த மாதிரி ஆகுது. ஸோ அந்த அப்பாயின்மெண்ட் அத்தாரிட்டிக்கு தான் நீங்கள் எழுதுகிற மாதிரி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இருக்க அந்த ரூல்ஸ் படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதை பார்த்தா எழுதுகிறேன், அதை பார்த்தா இந்த டேட்டாஸ் உங்களுக்கு எடுத்து கொடுத்துட்ருக்கேன், சரிங்களா? நெக்ஸ்ட் சீஃப் எலக்ட்ரிக் இன்ஸ்பெக்டர் டிபார்ட்மெண்ட், அதுலேயும் பார்த்தீங்கன்னா சீஃப் எலக்ட்ரிக் இன்ஸ்பெக்டருக்கு அனுப்பணும் அப்படின்னு போட்டிருக்காங்க அட்ரஸ் இது. அதுக்கடுத்து சர்வீஸ்மேன் வெல்ஃபேர் பார்த்தீங்கன்னா டைரக்டர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சர்வீஸ்மேன் வெல்ஃபேர் 22 ராஜா முத்தையா சாலை, சென்னை. எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங், எம்ப்ளாய்மெண்ட் விங்கில் ஜாயின்ட் டைரக்டர் எம்ப்ளாய்மெண்ட்டு, டைரக்டர் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங், ஆரம்பி ரோடு திமுக இண்டஸ்ட்ரியல் கிண்டி, சென்னை. அதுக்கடுத்து ட்ரைனிங் விங் பார்த்தீங்கன்னா டைரக்டர் கமிஷனர் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங், திமுக இண்டஸ்ட்ரியல் ஸ்டேட் கிண்டி, சென்னை, சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஸ்டேட் வைஸ் தான் மேலே தப்பாக போட்டிருக்கேன். ஃபயர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்சனல் அசிஸ்டன்ட் டு தி டைரக்டர் ஆஃப் ஃபயர் சர்வீஸ் ஹெட் குவார்டர்ஸ், ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ சர்வீஸ், நம்பர் 17 ருக்மணி லக்ஷ்மி ஸ்ட்ரீட், எக்மோர், சென்னை. ஃபிஷரீஸ் வந்து பர்சனல் அசிஸ்டன்ட் டு தி டைரக்டர் ஆஃப் ஃபிஷரீஸ், டைரக்டர் ஆஃப் ஃபிஷரீஸ் இன்டெகிரேட்டட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் ஃபிஷரீஸ் பில்டிங், நந்தனம், சென்னை. அதுக்கடுத்து ஃபாரன்சிக் பார்த்தீங்கன்னா டைரக்டர் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட், ஃபாரன்சிக் ஹவுஸ், 38 காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை. இப்போ ஃபாரஸ்ட் பார்த்தீங்கன்னா பர்சனல் அசிஸ்டன்ட் டு பிரின்சிபல் சீஃப் கன்சர்வேட்டிவ் ஆஃப் ஃபாரஸ்ட், அதாவது ஃபாரஸ்ட் ஃபோர்ஸ், பனங்கல் மாளிகை, சைதாப்பேட்டை, சென்னை, சரிங்களா? ஃப்ரம் நேமு, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், ஃபாலோ நேம், அட்ரஸ், மொபைல் நம்பர், இமெயில் இருந்தாலும் அதுவும் கொடுத்துருங்க, ஏன்னா ஈஸியாக காண்டாக்ட் பண்ணுறதுக்கு இது நல்லாயிருக்கும். 2 வந்து அட்ரஸ் ஆஃப் டிபார்ட்மெண்ட்டு. அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் ரெக்வஸ்டிங் லெட்டர் ஃபார் போஸ்டிங் அட் ஹோம் டிஸ்ட்ரிக்ட் ஆர் நியர்பை டிஸ்ட்ரிக்ட் வித் டியூ ரெஸ்பெக்ட், இந்த மாதிரி கண்டக்ட் எழுதிடுங்க. எங்கெங்கே நான் அந்த ப்ராக்கெட் போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா, நேம் ஆஃப் த கண்டக்டில் உங்கள் பேர் போடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்தர் லெட்டர் டு போட்டுட்டு அந்த இடத்துல டிபார்ட்மெண்ட் பேர் போடணும், அதில் காப்பி வச்சுருங்க. உங்கள் ப்ராப்ளம்ஸ் எழுதுங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் போட்டிருக்கேன், ஐ ஹவ் ஓன்லி பேரண்ட்ஸ் அண்ட் ஐ ஆம் த ஒன் ஹூ டேக்கிங் கேர் ஆஃப் தம், ஃபார் தட் ஐ மீ ப்ளீஸ் பி போஸ்டட் இன் மை டிஸ்ட்ரிக்ட், தட் இஸ் என்ன டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்ட் பேர், ஆர் நியர் மை டிஸ்ட்ரிக்ட். ஒரு டிஸ்ட்ரிக்கு நாலு பக்கம் இருக்கும் டிஸ்ட்ரிக்கு, ஸோ அந்த நாலு டிஸ்ட்ரிக்ஸும் சாய்ஸாக கொடுங்க. ஏன்னா இப்போ சப்போஸ் அங்கே இல்லைன்னா இங்கேயாவது கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஐ சில் பி கிரேட்ஃபுல் டு யூ ஃபார் திஸ் ஆக்ட் ஆஃப் கைண்ட்னஸ், தேங்க்யூ. ஒரு ஸ்டேட் ஃபீலிங் போட்டு உங்கள் பேரும் கீழே சைன் பண்ணிடுங்க. இதுதான் பர்ஃபார்மாக, இதை தான் நீங்கள் இதை அனுப்புனீங்கன்னா போதும். இது தமிழில் வேணால் தமிழ்லேயே மாற்றி அனுப்பிக்கோங்க, சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபர்தராக இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள்.